தமிழகத்தில் அமலாக்கத்துறை, டெல்லியில் ஆளுநர் ரவி. சீனியர் தலையே அலரும் அளவிற்கு நடக்க போகும் சம்பவம். 2024 லோக்சபா தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாடுகள் அனைத்தையும் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் முனைப்புடன் செய்து வருகிறது. இருப்பினும் தற்போது இருக்கும் களம் என்பது தமிழக ஆளும் அரசிற்கு எதிராகவும் பெரும்பான்மையான தொகுதிகளில் திமுக சரிவை காணப்போகிறது என்ற வகையில் உளவுத்துறை ரிப்போர்ட்டும் சென்றுள்ளது. இதனால் தற்போது இருக்கும் நிலைமையை சரி செய்வதற்காக திமுக தலைமை பாடுபட்டு பல வேலைகளை செய்ததோடு அதன் இளைஞரணி மாநாட்டை சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்று உதயநிதியின் வசம் பொறுப்பை கொடுத்துள்ளது. இருப்பினும் உதயநிதி சமீபத்தில் நடந்த சனாதன ஒழிப்பு மாநாட்டில் கலந்து கொண்டு அங்கு அவர் பேசிய சில அல்ல பல கருத்துக்கள் அவரது பதவிக்கே பெரும் ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது. ஆளுங்கட்சியின் நிலைமை இப்படி இருக்கும் சமயத்தில் எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய பாஜக அதிமுக கூட்டணி தனது படையை பலப்படுத்தி வருகிறது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தமிழகம் முழுவதும் இருக்கும் மக்களை நேரடியாக கண்டு ஆளும் திமுக அரசு மீதான கருத்துக்களை மக்களிடம் பேசி வருகிறார். இது அனைவராலும் வரவேற்பு பெற்று வருகிறது. இதற்கிடையில் தமிழக அரசு தமிழக ஆளுநர் மீது பல குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதோடு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி விமர்சனமும் செய்துள்ளது. இவை அனைத்திற்கும் ஆளுநர் அமைதி காத்ததால் விமர்சனங்கள் செய்த அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படாமல் உள்ளதாகவும், ஆளுநர் நடவடிக்கை எடுக்க ஆரம்பித்தால் திமுக அரசியலில் பெரும் மாற்றங்கள், ஏன் ஆட்சி மாற்றமே நிகழும் என்ற விமர்சனங்களும் அரசியல் மூத்த விமர்சகர்களால் கருத்தும் தெரிவிக்கப்பட்டது. தேர்தல் களம் என்பது பரபரப்பாகவும் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கின்ற சமயத்தில் தமிழக ஆளுநர் டெல்லி பயணம் மேற்கொண்டு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் துணை குடியரசுத் தலைவர் ஜக்தீப் தன்கரையும் சந்தித்துள்ளார். அந்த சந்திப்பு தமிழக ஆளுநர் ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த ஆலோசனைகளை மேற்கொண்டதாகவும், தற்போது தமிழகத்தில் தேர்தல் நிலவரத்தை பற்றியும் கள நிலவரத்தை பற்றியும் ஆலோசனை செய்துள்ளார் எனவும் சில தகவல்கள் கசிந்துள்ளன. இந்நிலையில் பிரபல ஆங்கில பத்திரிகை நிறுவனமான ANI செய்தியாளர்கள் முன்னாள் மத்திய அமைச்சர் கபில் சிபிலிடம் கேள்வி எழுப்பியுள்ளனர். அதற்கு பதிலளித்தவர், பிரதமர் நரேந்திர மோடிக்கும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கும் தமிழ்நாட்டில் ஆளுநர் ஆர்என் ரவி என்ன செய்கிறார் என்பதுதான் தெரியுமா? பாஜகவின் முழுமையான திட்டமே அமைதி பூங்காவாக இருக்கும் தமிழகத்தில் மத மோதலை ஏற்படுத்துவதுதான். இந்த வேலைகளை செய்வதற்காகவே தமிழகத்திற்கு ஆளுநர் ஆர்என் ரவி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். மேலும் பாஜகவின் அரசியல் திட்டத்தை செயல்படுத்தும் பணியில்தான் ஆளுநர் உள்ளார். தமிழகத்தில் மதம் குறித்த பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்காக ஆளுநரை அனுப்பி வைத்துள்ளீர்கள், ஆகையால் நீங்கள்தான் குற்றவாளி என்று ஆளுநரையும் பாரத பிரதமரையும் கடுமையாக விமர்சனம் செய்தார். தமிழக ஆளுநர் டெல்லி சென்ற சமயத்தில் மூத்த வழக்கறிஞரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான கபில் சிபில் ஆளுநரை பற்றிய விமர்சனம் செய்திருப்பது அறிவாலய தரப்பிற்கு ஆபத்தை வருவதாக உணர்த்தியுள்ளதாக அரசியல் விமர்சனங்களை எழுப்பியுள்ளது. மேலும் அமலாக்கத்துறை வேறு சில தலைகளை குறிவைத்து ரெய்டில் இறங்கியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது.